ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஃபார்ம் ஹவுஸ் கிராம சமையலில் நம்ம முளைக்கட்டின கேழ்வரகு மாவு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. நம்ம ஃபார்ம் ஹவுஸ் கிராம சமையலில் ஒரு 15 வகையான ஹோம்மேட் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் இது என்னது என்னது இது என்ன பண்ணுறீங்க, நீ என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்காக சொல்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதமாக ஹோம்மேட் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணி அதுக்கான தொழில் முனைவோர் சான்றிதழும் நம்ம பதிஞ்சு எம்எஸ்எம்இ பதிஞ்சு நம்ம அதுக்கான சான்றிதழும் வாங்கியிருக்கோங்க. ஸோ என்ன பண்ணுறோம் பார்த்தா, பசு நெய்யில் ஆரம்பித்து எங்கள் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 15 ப்ராடக்ட் வந்து நாங்கள் பண்ணுற அளவுக்கு, ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து வளர்ந்து வந்திருக்கோம். பசு நெய் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலான நாட்டு மாடு ஜாதி மாட்டு பால்லேருந்து எடுத்த பசு நெய் தாங்க நாங்கள் சேல் பண்ணுறோம். பதை வாங்கி நாங்களே ரியலாக விறகடுப்பில் தாங்க எல்லாமே எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே நாங்கள் செய்கிறோம். விறகடுப்பில் ரியலாக நாங்கள் காய்ச்சி நாங்கள் சேல் பண்ணுறோங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா, அதர் ஸ்டேட் எல்லாத்துக்குமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுதானிய கஞ்சி மாவு, 25 வகைகள் நிறைந்த சிறுதானிய கஞ்சி மாவு வந்து நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோங்க. நிறைய பயிர் வகைகள். இது வந்து என்ன பெனிஃபிட்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். பாதாம் முந்திரி வெறும் 5-5 கிராம் தான் போட்டிருக்கனால பெரியவங்க தாராளமாக வாங்கி சாப்பிடலாம். பாதாம் முந்திரி போட்டிருக்கீங்க அதனால் நாங்கள் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது வெறும் 5-5 கிராம், ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு நியூட்ரிஷன் ஆடுக்காக நாங்கள் அது போட்டிருக்கோம். ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின கேழ்வரகு மாவு ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. எங்களுக்கு ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு இது பண்ணி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்போ தான் நாங்கள் தரக்கூடிய குழம்பு மசாலா தூள் போடுறோம், ஏபிசி மால்ட் போடுறோம், உளுந்தங்களி மாவு போடுறோம். ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா முள் முருங்கை இட்லி பொடி போடுறோங்க, முருங்கை இட்லி பொடி போடுறோம், சாம்பார் பொடி போடுறோம், ஹெர்பல் ஹேர் ஆயில் போடுறோம், ஷியக்கா போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் ஒன்று போடுறோம், நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இத்தனை மாதிரி ஒரு 15 ப்ராடக்ட் நாங்களே வீட்டில் இருந்து ஹோம்மேட் பண்ணி போடுறோம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோம்மேட் ப்ராடக்ட்டில் என்னென்ன எங்களால் செஞ்சு தர முடியுன்றதை அதையும் கேளுங்கள், நாங்கள் செஞ்சு தரோம்.